மன்னா செப்பனியா மூன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது செப்பனியா மூன்று பதினைந்து கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விளக்கினார் இஸ்ரேலின் ராஜாவைய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார் இனி தீங்கை காணாதிருப்பாய் கர்த்தருடைய ஜனம் அநேக முறை பலவிதமான பிரச்சனைகளுக்காய் அந்த காலத்தில் கடந்து வந்தார்கள் அதற்கு பல காரணங்கள் இருந்தது அந்த ஜனங்களின் மேலும் தவறு இருந்தது அநேக நேர சத்துருக்கள் தேவையில்லாமல் வந்து தொந்தரவு கொடுத்தார்கள் ஆனால் இங்கே கத்தர் வாக்கு பண்ணுகிறார் கத்தர் உன் நடுவில் இருக்கிறார் ஆகவே இனி தீங்கை காண மாட்டாய் அது மாத்திரமல்ல உன்னுடைய ஆக்கினைகள் எல்லாம் அகற்றி உன் சத்துருக்களை விளக்கினார் உங்களுடைய வாழ்க்கையில் கத்தர் இதை போகிறார் உங்களுடைய எல்லா ஆக்கினைகளையும் அகற்றி உங்களுடைய சத்துருக்களை உங்களை விட்டு விளக்குவார் இனி நீங்கள் தீங்கை காண மாட்டீர்கள் இன்று கண்ட எகிப்தியனை இனி காண்பதிலே கத்த சொல்லியிருக்கிறார் எகிப்தியன் ஆகிய பார்வோனி அவன் சேனையையும் முற்றிலுமாய் செங்கடலிலே அமிழ்த்தி போட்டார் அவர்கள் அடுத்த கரையில் சேர்ந்தபோது ஒரு பெரிய துதி உண்டாயிற்று தீங்குக்கு கத்தர் தம்முடைய ஜனத்தை விலக்கி காத்தார் உங்களை விலக்கி காப்பார் இனி தீங்கை நீங்கள் காண மாட்டீர்கள் கத்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார் உங்களோடு கூட இருக்கிறார் உற்சாகமாயிருங்கள் ஜெபீப்போமா தகப்பனே அன்னைக்கு இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு எப்படிப்பட்ட பாதுகாப்பு கொடுத்தீர் சத்துருக்கள் எல்லாம் அகற்றினீர் தீங்கை காணாதிருப்பா என்று சொன்னீர் அதே வார்த்தை இன்னைக்கு பிள்ளைகளுக்கு கொடுக்கறக்காக நன்றி அவங்க தீங்கை கண்ட நாட்கள் போதும் இனி வரும் நாட்கள் மன நாட்களாய் துதியின் நாட்களாய் சந்தோஷத்தின் இருக்கட்டும் ஆர்ப்பரிப்பின் இருக்கட்டும் ஆண்டரே அக்கத்துறை அப்படி செய்கிறக்காக ஸ்தோத்திரம் எல்லா சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகிறக்காக நன்றி அற்புதங்களை செய்கிறக்காக நன்றி இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன். ஆமே கத்துறவங்களை ஆசிரியப்பாங்க